Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புதுக்கோட்டை ஸ்பெஷல் நெய் சோறு எப்படி சுவையா செய்யறது அப்படினு பார்க்க போறோம். அதோடவே இந்த நெய் சோறுடைய ஸ்பெஷல்லா என்ன அப்படினு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்கள் கண்டு ரசிப்பது தமிழ் ஃபன். இது உங்கள் சேனல். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2, நீளமா கட் பண்ணிக்கணும். அந்த சின்ன சைஸ் தக்காளி 2, மல்லி இலைகள் 1 கைப்பிடி அளவு, புதினா இலைகள் 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 1-6 இல்லைனா 7 எடுத்துக்கலாம். தாளிப்பதற்கு நெய் 200 கிராம், ஏலக்காய் 10, பட்டை மீடியம் சைஸாக 1-4 பட்டை எடுத்துக்கலாம். 1 தேங்காயோட பால் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த பாலை ரெடி பண்ணிக்கலாம். 1 தேங்காய் அளவு தேவைப்படும். 1 கிலோ அரிசி, பிரியாணி செய்வோம் இல்லையா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். புல்லட் ரைஸ் இல்லைனா வந்து 24 கேரட் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம ஜீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ அடுப்பில் 1 பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம நெய் சோறு தான் செய்ய போகிறோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெய்யிலே செய்யணும். நெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் பட்டையை போட்டுடலாம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை ஏலக்காய் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். என்னடா இது குஸ்கா மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. குஸ்கா வேறு, நெய் சோறு அப்படிங்கிறது வேறு. இந்த நெய் சோறு எப்போலாம் செய்வோம் அப்படின்னா, இப்போ நம்ம கல்யாணத்துக்கெலாம் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, முஸ்லீம் வீட்டுங்களெல்லாம் பிரியாணி செய்வாங்க. அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன், மேரேஜுக்கு அப்புறம் வர ஃபங்க்ஷன்லலாம் பொண்ணு அழைக்கிறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் வந்து கண்டிப்பாக இந்த நெய் சோறு தான் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய், மல்லி இலைகள், புதினா இலைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் 1-10 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இந்த டைமில் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரிசி எந்த எப்போதுமே நம்ம எடுக்கிற அரிசியை வந்து 1 பாத்திரத்தில் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம நெய் சொருக்கு அப்படின்னா 1 அளவு நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கணும். இல்லை நம்ம போடுற அரிசியை பொறுத்திருக்கு, கொஞ்சம் ரொம்ப பழைய அரிசியாக இருந்தது அப்படின்னா 1 கால் கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி அப்படின்னா 1.75 கப் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். 1-10 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கோம். அப்போ 1 டேங்க் நம்ம இதை 1 கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திரும்ப 1 தடவை திறந்து இந்த தண்ணி பாருங்கள் கொஞ்சம் பிறண்டு வந்திருக்கு இல்லையா. இந்த டைமில் நம்ம 1 தடவை கிண்டிட்டு இதை மூடி வச்சிடலாம். மொத்தமே நம்ம இதை 3 டைம்ஸ் தான் நம்ம இந்த சோறு செய்கிறதுக்கு முன்னாடி கிளறி விடணும். அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சிடும். இப்போ அரிசி இந்த மாதிரி பிறண்டு வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம நெய்யை சேர்த்துட்டு மேலே 1 ஒயிட் துணி போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம 1 தோசைக்கல் வச்சு தம் போட்டோம் அப்படின்னா சோறு நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காமல் நல்லா வரும், சட்டியில் ஒட்டாமல் வரும். அதுக்காக இந்த மாதிரி தோசைக்கல் தனியாக வச்சுக்கோங்க தம் போடுறதுக்காக. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த சட்டியை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுட்டு அது மேலே 1 வெயிட் வச்சிடலாம். நம்ம வெயிட் வச்சு 1-20 நிமிஷம் இதை அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சுருக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிருக்கும்.
பாருங்கள் ரைஸ் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம சும்மா சும்மா வந்து இதை வந்து அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா 3 times தான் இதை வந்து நம்ம கிண்டி விடணும். சூப்பரான இப்போ நெய் சோறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் சோறுக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.